கணேஷ் பாபு இயக்கத்தில் மேபிள் லீஃப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் கட்டில். இதில் ஈவி கணேஷ் பாபு, சிருஷ்டி டாங்கே மற்றும் பலர் நடித்திருக்காங்க. கட்டில் படத்தினுடைய சிங்கிள் ட்ராக் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு எம் பி சாமிநாதன், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி திரு தேனிசை தென்றல் தேவா மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க. தேவா சார், தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பக்தி பாடல் இருந்து அதுக்கப்புறம் வைகாசி பிறந்தாச்சு காதல் பாடலுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து கானா பாட்டு, ஒரு வெரைட்டி கொடுத்துட்டே இருந்தாரு. வசந்த் சார் காம்பினேஷன்ல தேவா சார் வரும்போது போயிட்டிக்கான ஒரு காம்பினேஷன் கொடுத்தாரு, அப்புறம் ரஜினி சார் படத்துல வரும்போது வேற ஒரு மாசான காம்பினேஷன் கொடுத்தாரு. இப்படி வந்து தன்னை வந்து மாத்திக்கிட்டே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தேவா சார்ட்ட உண்டு. அந்த தேவா சார்ட்லேருந்து விழுந்த விதை ஸ்ரீகாந்த் தேவா இந்த படம் வேற ஒரு பரிமாணத்தை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு ஏற்படுத்தும். நிச்சயமா வந்து அவருடைய கேரியர்ல இந்த படம் வந்து முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் காரணமா இருந்திருக்காங்க. வைரமுத்து ஐயா காரணமா இருந்திருக்காங்க, சிச்சிராம் காரணமா இருந்திருக்காங்க, இந்த கட்டில் படத்துக்கு கடன் உதவி எல்லாம் கொடுத்த நண்பர்கள் எல்லாம் காரணமா இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் காரணமா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து வந்து சாந்தி மாஸ்டர், சாந்தி மாஸ்டர் மேடையில் இருக்காங்களே சாந்தி மாஸ்டர். ஆக்சுவலி வந்து நடிக்கும்போது நம்ம வந்து சகோதரியா அப்படிலாம் நடிப்போம், ஆனால் உண்மையிலே வந்து நம்ம என்ன உறவு முறைகள் நடிக்கிறோமோ அந்த உறவு முறைகளுக்கு அப்படியே மாறி போகிறது அப்படின்றது இருக்குல்ல நிஜமாவே. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு சகோதரிக்குரிய அந்த உரிமையோடு மாறி போகிறது இருக்குல்ல, அது எனக்கும் சாந்தி மாஸ்டருக்கும் ஒரு ஒரு பெரிய நெருக்கமாச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தில் எனக்கு சகோதரியை நடிச்சிருக்காங்க. அவங்க வேற ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு அக்காவை நடித்தாங்க, அவங்களை தூக்கி எனக்கு தங்கச்சியாக அந்த ப்ராஜெக்டில் நடிக்க வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சினிமாவில் சகஜம் தான். மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லா பாட்டுக்கும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன்.